புகழும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜோமமா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமமா சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா இப்தாருக்காக தாங்க. நம்ம ரம்லானோடைய இப்தாருக்காக வேண்டி நம்ம ஒரு கடல் பசியும் ஒரு முட்டை வாடாவும் ஒரு முட்டை பஜ்ஜியும் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கடல் பசி ஒரு 20 கிராம் 20 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த 20 ரூபா பாக்கெட் வந்து 2 பாக்கெட் இது. இதை எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. வாங்க நம்ம அதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி சுட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த கடல் பாசியை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும் கடல் பாசி. நம்ம தண்ணியில் போட்டு போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா அப்படியே தண்ணியாக கரைஞ்சிரும், கரையட்டும். கடல் பாசி நல்லா தண்ணி பதமாக ஆயிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து 2 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் வந்து 10 கிராமா. ஆமாம், 10 கிராமு. இது 2 பாக்கெட் வந்து 20 ரூபா பாக்கெட் வந்து 2 பாக்கெட் இது மொத்தமே. வாங்க இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 கால் கிலோ சேர்த்துக்கிறேன். ஒரு 250 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு கடல் பாசி, சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு தேங்காவோட கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது 1 தேங்காவோட கெட்டி பால். நல்லா கெட்டி பால், தண்ணி பால் எல்லாம் மிக்சடாக தான், ஒரே பால் தான் அது எல்லாமே. அந்த 1 தேங்காவோட பாலையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். நம்ம கடல் பாசியில் தேங்காய் பால் ஊற்றி இறக்கி 3ஆக பிரித்தாச்சு. 3ஆக பிரித்து 3 கலர் சேர்த்துருக்கேன். இதில் ரெட் கலர், இதில் மஞ்சள் கலர், இது க்ரீன் கலர் சேர்த்துருக்கிறேன். நான் லைட்டாக தான் கலர் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடலை, லைட்டாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், 3 கலர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து மோட்டரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போது நம்ம வந்து அந்த மோல்டரில் நம்ம முதல்ல அந்த ஆரஞ்சு கடல் பாசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கலர் சேர்க்க முடியும். வாங்க நம்ம அடுத்த கலர் செட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஆரஞ்சு கலர் போட்டுருந்தோம் இல்லையா, இப்போ எல்லோ கலர். நம்ம எல்லோ கலர் செட் பண்ணியாச்சு. வாங்க அடுத்ததான் நம்ம க்ரீன் கலர் செட் பண்ணிக்கலாம். வாங்க அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம மசால் போண்டாவுக்கு மாவு கரைச்சிக்கலாம். நம்ம முட்டை வாடாவும் முட்டை பஜ்ஜியும் செய்யலான்னு இருந்தோம், ரெண்டுமே முட்டையில் வேணான்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ வெங்காய போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. பாருங்கள், வெங்காய போண்டாக்கு கடலை மாவு ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் கிட்ட எடுத்துருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் வெட்டி, நைஸாக வெட்டின வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 கைப்பிடி. இது வந்து ரெடிமேடு பஜ்ஜி மாவு, நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். உப்பு கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை, மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே அதிலே மிக்சிங்கு. வெறும் தண்ணி விட்டு தண்ணி மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டோம்னாலே போதும், சூப்பராக இருக்கும். இது ரெடிமேடு பஜ்ஜி மிக்ஸ் மாவு. இது நம்ம வீடியோவில் நோன்புக்காக வேண்டி நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம், லிங்க்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. எதுவுமே போட வேணாம், நம்ம இதை போட்டுட்டு வெறும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும். இது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு, இது சூப்பராக ரெடி ஆயிரும். வாங்க வெங்காய போண்டாக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது, போண்டாவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்காத ஒரு முறுமுறுப்பான ஒரு போண்டாவாக நமக்கு கிடைக்கும். பஜ்ஜி மாவு மாதிரிலாம் கொலக்கொலன்னு ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக தான் இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம போண்டா இப்படி பிடிச்சி போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், எண்ணெயும் கம்மியாக குடிக்கும். வாங்க அடுத்ததான் நம்ம முட்டை வாடாக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம முட்டை வாடாக்கு நமக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறு தாங்க. நம்ம வீட்டில் முதல் நாள் ஆக்கின தேங்காய் சோறு மிஞ்சி இருந்துச்சு இல்லையா, அந்த சோறு தான், அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வாடா எப்போவுமே இந்த மாதிரி வெள்ளை சோறு இல்லை தேங்காய் சோறு நெய் சோறு அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் சோறு மிச்சமாக இருந்தது,
ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பாடு. இதை போட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நம்ம இந்த முட்டை வாடை ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா மாவு பதமாக அரைச்சி கெட்டி பதமாக தண்ணியே ஊற்றாமல் கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். வாங்க சோரை பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த அரிசி மாவுக்கு இந்த சோறுக்கும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, ஒரு இந்த ரவை பதம் இருக்குது பாருங்கள், ஒரு ரவை பதமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு இப்படி தான் இருக்கணும், மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரவை பதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த ஈர பதத்துலேயே நம்ம பிணையணும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். போதும், இதுக்கு மேலே நம்ம அரிசி மாவு சேர்க்க வேணாம். இந்த கெட்டி பதம் இருக்கணும் மாவு. சில பேர் வந்து இந்த மாவை கொஞ்சம் புளிக்க வைப்பாங்க, ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தான் செய்வாங்க. நான் புளிக்க வைக்கலை, அப்படியே தான் செய்கிறேன். சூப்பராக இருக்கும் அதுவும். அவ்வளோதான், நல்ல எண்ணெயே குடிக்காமல் ஒரு மொறுமொறுன்னு ஒரு முட்டை வாடா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் கலருக்கு வேணாலும் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா உள்ளே ஸ்டெப் பண்ணுவோம், அந்த மசாலாவில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து இந்த மாவில் எந்த ஒரு உப்பு போட்டுக்கலாம், காரங்கீரம் எதுவுமே தேவை கிடையாது. போதும், மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டெப்பு மாவை நம்ம வந்து மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம முட்டை வாடாக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா 1 கொத்து கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாடை போக வெங்காயம் பச்சை வாடை இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா வதங்கி வரணும். மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா ஃபைஸியோடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பச்சை வாடையும் போயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாடையும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாடா ஸ்டெப் பண்ணிடலாம். வாங்க நம்ம வாடா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டெப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்படி எண்ணெய் லேசாக அப்படி தேய்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாவை இப்படி எடுத்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து ஷீட்டில் வச்சு நல்லா இப்படி தட்டுங்க. இப்படி தட்டி கொஞ்சம் அகலப்படுத்திக்கிங்க. அது போல் இன்னொரு ஷீட் ரெடி பண்ணுங்கள். பக்கத்து ஷீட்டில் அது மாதிரி போட்டு அதையும் எண்ணெய் தடவி எடுக்கணும். அந்த ஷீட்டில் அதையும் அதில் போட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நடுவில் வச்சுக்கலாம். நம்ம அவிச்சிட்டு வேக வச்சுருக்கிற முட்டையை பாதி வெட்டி வச்சுருக்கோம். அந்த முட்டையை நம்ம அதில் இப்படி செட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக நம்ம இந்த ஷீட்டில் தட்டி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா உள்ளே வச்சு மாவை மோல்டு பண்ணியாச்சு. நம்ம இது போல் ஒரு கிளாஸ் நம்மள கட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவை எடுத்துடலாம். இந்த மாவை எடுத்து திருப்பி பிசைஞ்சு திருப்பி நம்ம அதே மாவை நம்ம அப்படியே ஸ்டெப் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலாவோட இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஸ்டெப் பண்ணத ஒவ்வொண்ணா எடுத்து ஒரு ட்ரேல அடுக்கி வச்சிரலாம். நம்ம எண்ணெயில போடும்போது எடுத்து போட்டுக்கலாம். வாங்க இது போல ஒரு தட்டல நம்ம செட் பண்ணி வெச்சுக்கலாம். வாங்க நம்ம அதுல இருந்து பிச்சி எடுத்தோம்ல அந்த மாவு தான் மசாலாவோட தான் இருக்கும். அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால தான் நான் வந்து நான் அரைக்கும் போது அதுல இந்த மசாலாவும் சேர்க்கல. ஏன்னா அதுல இருந்து நம்ம மிஞ்சிற மாவு போடும்போது அதுலயே அந்த மசாலா டேஸ்ட் கொடுத்துரும். வாங்க நம்ம அடுத்ததையும் அதே போல அந்த முட்டையை அதில் வச்சுட்டு நம்ம இன்னொரு ஷீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பக்கத்தில். அதை எடுத்து அது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்பயும் நம்ம இதை செட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவை நம்ம எடுத்துருவோம். இந்த மாவை எடுத்து நம்ம திரும்பவும் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம முதல்ல வெங்காய போண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்துங்க. தண்ணியில் அப்படி ஒரு வாட்டி முக்கிக்குங்க. முக்கிக்கிட்டு மாவை அப்படி அள்ளுங்க. அள்ளிட்டு அப்படியே போடுங்க. மாவு ஒட்டாமல் வந்துடும், அப்படியே அழக்காக உளுந்துடும். அதே மாதிரி திரும்பவும் தண்ணியில் முக்குங்க, அள்ளுங்க, அப்படியே போடுங்க. தண்ணியில் திரும்பவும் முக்குங்க, மாவை அள்ளுங்க, அப்படியே போடுங்க. இதேமாரி வெங்காய போண்டாவை நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்ல ஒரு அழகான ஷேப்பாக, நல்ல உருண்டையான ஒரு ஷேப்பில் நமக்கு வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேகத்து நல்லா வாங்க போண்டா நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்க. எவ்வளோ உருண்டையா எவ்வளோ அழகா வந்துருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு போண்டா ரொம்ப பெருசா இருக்கு, எங்களுக்கு பெருசா இருந்தா பிடிக்காது அப்படின்னா நீங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல கூட போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்துருச்சு, சூப்பரா வாசனையா இருக்கு. நம்ம மிச்சமாவையும் போண்டா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம போண்டா சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். மாவு அதே கரண்டியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்து போடணும், அவ்வளோதான். வாங்க இந்த போண்டாவை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். சின்ன போண்டா போட்டோம் இல்லையா, சூப்பராக வந்துருச்சு. அதையும் நம்ம எடுத்துடலாம். வாங்க அடுத்ததாக நம்ம முட்டை வாடா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக போடுங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. நம்ம வீட்டில் மிஞ்சின சோறு, பழைய சோறை வச்சே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இதுன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா கூட மத்தியானம் வடித்து சோறு கொஞ்சோன்னு இருந்தால் கூட அந்த சோறு அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வாங்க முட்டை வாடை நல்லா வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டேன், ரெண்டாவது இப்போ எடுக்கிறது மூணாவது வாடா. அது போலே நம்ம மிச்ச எல்லா வாடாவையும் நம்ம போட்டு எடுத்துடணும். இது போலே நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா வாடாவையுமே நம்ம போட்டு எடுத்துடணும். நம்ம வீட்டில் இருக்க சோறை வச்சு தான் செஞ்சுருக்கோம். சோறை வந்து குறுன பதத்தில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும். இது இதோட டேஸ்ட்டே அது தான். கொஞ்சம் சாப்பிடும்போது ஏதோ அரிசி வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நைஸ் மாவு பதத்துக்கு தான் நம்ம பச்சை அரிசி மாவு போடுறோம் இல்லையா, அதனால் வந்து அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். சோறு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட அது கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கும். நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துறோம். வாங்க முட்டை வாடா இதுவும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு எடுத்தாச்சு, நல்லா வந்திருக்கு பாருங்கள் முட்டை வாடா, செம்மையாக. நம்ம அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்க நம்ம இப்தாருக்கு தேவையானதை நம்ம செஞ்சிட்டோம். ஒரு டேங்க் கலக்கி வச்சுருக்கிறேன். பள்ளி வாசலில் வாங்கின கஞ்சி, இது வந்து கடல் பாசி, இது வந்து முட்டை முட்டை வாடா, இது நோம்பு துறக்க பேரிச்சம்பழம், ஒரு வெங்காய போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்ணும், நோம்பு திறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா எல்லோரும் அதிக அதிகமாக ஓதுங்க, தொழுவுங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவதாக வந்து அல்லாஹ்கிட்ட நிறைய நிறைய துவா கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய துவா எல்லாமே அல்லாஹ் தாலா அந்த நோம்பு நேரத்தில் நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எல்லாத்தையுமே நம்ம கபுல் செய்கிறான். இம்மைக்கு செய்யலனாலும் அல்லாஹ் தாலா இம்மைக்கு செய்ய வேண்டியதையும் செய்வான், மிச்சத்தை மறுமைக்கு செய்வான். நமக்கு நம்ம நினைப்போம் அல்லாஹ் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கவே இல்லையேன்னு. இங்கே கொடுக்கலனாலுக்கு நாளைக்கு நம்ம மறுமைக்காண்டி அல்லாஹ் வச்சுருப்பான், அதை நமக்கு அங்கே கொடுப்போம் அழகான முறையில். இன்ஷால்லா சில பேர்லாம் புலம்புவோம், என்னடா நம்ம கேட்குற துவா கபுலாக மாட்டேங்குது, நம்ம கேட்டது எதுவுமே நடக்கலையே, நம்ம கேட்குற துவா கூட எதுவுமே கபுலாகலையேன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புவோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நம்ம வந்து இரத்த உறவுகளை வந்து பேணி காக்கணும். மெயின் அதுதான், நம்மளோட உறவு நம்மளோட துவா கபுலாகணும்னு சொன்னால் நம்மளோட உறவுகளை வந்து நம்ம பேணி காக்கணும். உறவை துண்டித்து யாருமே வாழாதீங்க. உறவை துண்டிச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு துவா கேட்கும்போது எந்த துவாவுமே உங்களுக்கு கபுலாகாது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த துவாவுமே கபுல ஒன்று கூட நிறைவேறாது. நீங்கள் எப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருப்பீங்க, எந்த மாற்றமும் இருக்காது. மேலே சிரமங்களும் கஷ்டங்களும் தான் எல்லாம் கொடுப்பானே தவிர உங்களுக்கு எந்த மாற்றமும் எந்த இதுவுமே இருக்காது. அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும், உங்கள்கிட்ட சண்டையிட்டு இருந்தாலும், உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. எல்லாம் அவ்வளோ பெரியவன், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கு. கேவலம் மனுஷன் நம்ம உறவுகள் செய்த பாவத்தை தப்பை நம்ம மன்னிக்கக்கூடாதா? மன்னிச்சிருங்க. இந்த ரமலானோட நேரத்தில் நீங்கள் யாரையாவது உறவுகளை துண்டிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு சலாம் சொல்லிக்கிங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், ரமலானோட முபாரக் அப்படின்னு சொல்லிக்கிங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்க வீட்டில் படுத்து தூங்கணும் இல்லை விருந்து சாப்பிட்ணுன்னு ஒன்றுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சலாம் சொல்லிக்கிங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லாயிருக்கோம், போதும். அந்தளவுக்கு நீங்கள் மோபத்தாக இருங்க. இருந்துட்டு நீங்கள் துவா கேளுங்க. உங்களோட துவா அனைத்து துவாவும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். நீங்கள் வந்து உறவுகளை துண்டிச்சிட்டு உறவுகளை பேணி காக்காம நீங்கள் உங்களோட சுயநலமாக நீங்கள் இருந்துட்டு உங்களோட வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் துவா கேட்டிங்கன்னா நமக்கு எந்த துவாவுமே நமக்கு கபுலே ஆகாது, கண்டிப்பான முறையில் கபூல் ஆகாது. அதனால் உறவுகளை பேணி காருங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட அதுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. நம்ம அதை வச்சு கோவப்படுவோம், நான் இவங்களுக்கு நம்ம நல்லா பார்க்குறோமே, இவங்க ஏன் நமக்கு விசுவாசமாக இல்லை, நம்மக்கிட்ட ஒரு நன்றியாக இல்லையே அப்படின்னு நினைப்போம். நம்ம நன்றியை வந்து நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. அதோட பலனை நம்ம ஆண்டவன்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு அவங்க என்னமே வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம கடமை நம்ம அவங்களுக்கு செய்யணும், அதை நம்ம செஞ்சிடணும். அதோட பலனை அல்லாஹ் நமக்கு செய்வான். நம்ம அல்லாஹ் கிட்ட தான் அதோட பலனை எதிர்பார்க்கணுமே தவிர நம்ம மனுஷங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது, கண்டிப்பான முறையில் இன்ஷால்லா. அதுபோல் நீங்களும் யார்ட்டையும் சண்டையிட்டு கோபமாகவோ வருத்தமாகவோ இருந்திருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணியாவது ஒரு சலாம் சொல்லுங்கள், இல்லை எங்கேயாவது சந்திக்க நேரிட்டாலும் ஒரு சலாம் சொல்லிக்கிங்க. அல்ஹம்துலில்லா. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.